Hi friends, in this video, we Justice Party. 1912, Madras United League start. Justice Party is an organization. This is the Saravana Pillai Veerasamy. This is secretary C. Nadesa Mudaliyar. In 1916, the Dravidian Association Hostel is non-Brahmin students. Later, in the organization name change Madras Dravidian Association. 20 November 1916, 30 non-Brahmin leaders சென்னையில் விக்டோரியா பப்ளிக் ஹாலில் மீட் பண்ணுவாங்க. அதில் ரொம்ப முக்கியமானவங்க பி டி தியாகராய செட்டி, டி எம் நாயர், சி நடேச முதலியார். இவங்க சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பை நிறுவுவாங்க. இதுதான் லேட்டர் பீரியடில் ஜஸ்டிஸ் பார்ட்டி என்று அழைக்கப்பட்டது. இதற்கான காரணம் இவங்க நடத்திய பத்திரிகைகள். திரவிடியன் தமிழ் பத்திரிகை, ஆந்திர பிரகாசிகா தெலுங்கு பத்திரிகை, ஜஸ்டிஸ் ஆங்கில பத்திரிகை. இந்த பத்திரிகை இந்தியா முழுவதும் ஃபேமஸ் ஆச்சு. அதனால இந்த பார்ட்டியை ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டியோட மாநாடுகள் ரொம்ப முக்கியங்க. முதல் மாவட்ட மாநாடு கோயம்புத்தூர்ல ஒப்பனக்கார வீதியில நடந்திருக்கும். முதல் மாநில மாநாடு சென்னையில வெல்லிங்டன் தியேட்டர்ல நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் தியாகராய செட்டி, ஃபர்ஸ்ட் பொதுச் செயலாளர் ஆற்காடு ராமசாமி. 1920 எலெக்ஷன்ல ஜஸ்டிஸ் பார்ட்டி 63 இடங்கள்ல ஜெயிச்சு பெரும்பான்மையில ஆட்சி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இந்த தேர்தலில் பங்கேற்க கிடையாது. ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டியோட மினிஸ்ட்ரி முதல் அமைச்சரவையை ஃபார்ம் பண்ணது சுப்பராயலு ரெட்டி. இவரை தொடர்ந்து நிறைய ஜஸ்டிஸ் பார்ட்டி லீடர்ஸ் அமைச்சரவை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த சுப்பராயன் அப்படின்றவர் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். இவர் இன்பிட்வீனில் அமைச்சரவை ஃபார்ம் பண்ணியிருப்பார். 1937 எலெக்ஷனில் ஐஎன்சி தேர்தலில் பங்கேற்றிருப்பாங்க. ஸோ ராஜாஜி தலைமையில் ஜெயிச்சு மெட்ராஸ் ப்ராவின்ஸில் அமைச்சரவையை ராஜாஜி ஃபார்ம் பண்ணுவார். ஜஸ்டிஸ் பார்ட்டி வீழ்ச்சி அடைய தொடங்கிடும். ஜஸ்டிஸ் பார்ட்டியோட சாதனைகள் ரொம்பவே முக்கியமான டேட்டாஸ். ரெண்டு கம்யூனல் கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க ரிசர்வேஷனுக்காக. 1921 உமனுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ முத்துலட்சுமி அம்மையார் 1926 எலெக்ட் ஆகி இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் உமன் லெஜிஸ்லேட்டர் ஆயிருப்பாங்க. 1921 பிட்டி தியாகராயர் மதிய உணவு திட்டத்தை 1000 விளக்கில் அறிமுகப்படுத்துவார். 1921 ஹிந்து ரிலீஜியஸ் என்டோன்மெண்ட் பில் கொண்டு வந்திருப்பாங்க. 1926 இது ஆக்டா மாறி இருக்கும். 1922 இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஸ்டேட் நிறைய எய்ட் கொடுத்துருப்பாங்க. ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு 1924 நிறுவப்பட்டது கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை சூஸ் பண்றதுக்காக. லேட்டரா நேம் சேஞ்ச் ஆயிருக்கும். 1929 பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ரெண்டு யூனிவர்சிட்டிஸ் ஆந்திரா யூனிவர்சிட்டி 1926, சில இடங்களில் 25 ரெஃபர் பண்ணுவாங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டி 1929. முத்துலட்சுமி அம்மையார் தேவதாசி ஒழிப்பு முறை மசோதா எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. பட் சுதந்திரத்துக்கு பிறகுதான் இது ஆக்டாகவே மாறும். சான்ஸ்கிரிட் தான் பேசிக் எலிஜிபிலிட்டியாக இருந்தது மெடிக்கலில். ஸோ இதை நீக்கினது ஜஸ்டிஸ் பார்ட்டி. பஞ்சமர்களுக்கு பஞ்சமி நிலங்கள் வழங்கப்பட்டது. 1937 எலெக்ஷனில் ராஜாஜிட்ட ஜஸ்டிஸ் பார்ட்டி தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. 1938 ஜஸ்டிஸ் பார்ட்டியோட பிரசிடெண்டாக பெரியார் எலெக்ட் ஆகிருப்பார். பட் சிறையில் இருந்தார். லேட்டராக சிறையிலிருந்து வெளியே வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியை தன்னோட ஃபுல் கண்ட்ரோலில் எடுத்திருப்பார். 27 August 1944 ஜஸ்டிஸ் பார்ட்டி மாநாடு சேலம்ல நடந்திருக்கும். இது ரொம்பவே முக்கியமான மாநாடு. இதுல ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க திராவிடர் கழகம்னு சொல்லிட்டு. இந்த தீர்மானத்தை பாஸ் பண்ணவர் சி என் அண்ணாதுரை. ஜஸ்டிஸ் பார்ட்டியோட சிம்பிள் தராசு. இது லேட்டரா சேஞ்ச் பண்ணி இந்த கொடியை அறிமுகப்படுத்துவாங்க. இதுதான் திராவிடர் கழகத்தோட கொடி. திராவிடர் கழகம் ஆரம்பிச்ச பிறகு ஜஸ்டிஸ் பார்ட்டி பெயரளவுக்கு ஃபங்க்ஷன் ஆச்சு. யாருடைய தலைமையில் அப்படின்னா பி ராமச்சந்திர ரெட்டி, பி டி ராஜன். அதுக்கப்புறம் பெயரளவுக்கு இருந்துட்டு முடிவுக்கு வந்திருக்கும்.